மார்ச் மாதம் 9ஆம் நாள். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். ஆண்டவரை தான் கடவுளாக கொண்ட இனம் பேறு பெற்றது. அவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். வாணி நின்று ஆண்டவர் பார்க்கின்றார். மானிடர் அனைவரையும் காண்கின்றார். தாம் வீற்றிருக்கும் இடத்திலிருந்து உலகெங்கும் வாழ்வோரை கூர்ந்து நோக்குகின்றார். அவர்களின் உள்ளங்களை உருவாக்குகின்றவர் அவரே. அவர்களின் செயல்கள் அனைத்தையும் உற்று நோக்குபவரும் அவரே. திருப்பாடல் 33:12-13-14 வசனங்கள். எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கின்றவரே, உமை எங்களுடைய கடவுளாக கொண்டிருக்கிற நாங்கள், உமை எங்களுடைய உரிமை சொத்தாக தெரிந்தெடுக்கிற நாங்கள் எவ்வளவு பெருபெற்றவர்கள். அம்மையா, நீர் எங்களை உரிமை சொத்தாக்கி கொண்டு அப்படியாக உம்மை கடவுளாகவும் இரட்சகராகவும் மீட்பராகவும் நாங்கள் உம்மை அனுபவிக்கும்படி, உம்மை தெரிந்தெடுத்துக்கும்படி, உம்மை சுவைக்கும்படி ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு நீ வழிவகுத்து கொண்டிருக்கின்றேன். உம்முடைய அன்பு, உம்முடைய இரக்கம், உம்முடைய காருண்யம் எவ்வளவு பெரியது என்பதை ஒவ்வொரு நாளும் நாங்கள் சுவைக்க செய்கின்றேன். ஆமாண்டவரே, ஆண்டவரே துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். அவரிடம் அடைக்கலம் புகுவோர் பேறு பெற்றோர் என்ற அந்த வார்த்தையின் பிரகாரமாக உமை நாடி தேடி வருகிற போதெல்லாம், உமை பற்றி பிடிக்கிற பொழுதெல்லாம், உமை நம்பிக்கையோடு அறிக்கையிட்டு எங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் இடம் ஒப்புக் கொடுக்கும் பொழுதெல்லாம், எங்களை கைவிடாதவராய், எங்களை மார்போடு சேர்த்து அணைக்கின்றவராய், எங்களை ஒரு நாளும் ஒருபோதும் விட்டு கொடுக்காத ஒரு நல்ல தகப்பனாய் உமை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றேன். வானின்றி எங்களை நீ கூர்ந்து நோக்குகின்றேன். அப்பா, உமை தேடுகிற ஒரு பிள்ளைகளையும் உள்ளங்களை அறிந்திருக்கிற, ஆராய்ந்து அறிந்திருக்கிற, உள்ளங்களின் ஏக்கங்களை அறிந்து, உள்ளத்தின் வாஞ்சி அறிந்து, எண்ணத்தின் ஏக்கங்களை அறிந்து ஏற்ற வேலையில நீ நிறைவு செய்கிற பரலோக தகப்பனுமாயிருக்கிறையா. இந்த வேலையில, இந்த நாளுக்காக, இந்த நிமிடத்திற்காக, இந்த நாள் முழுவதும் நாங்கள் பெற்றுக்கொண்ட எல்லா விதமான பரலோக பூலோக ஆசீர்வாதத்திற்காக நன்றி சொல்லி நாங்கள் உம்மை துதிக்கிறோம். அப்பா, இன்றைய நாளில் நீர் எங்களுக்காக செய்ய முடிந்து செய்யாமல் விட்டது என்ன? அதிகாலை எழுந்த நேரம் முதல் இந்த நொடிப்பொழுது வரைக்கும் சென்ற விடமெல்லாம் நீர் கூடவே இருந்தீர். நாங்கள் சந்தித்த மனிதர்களுடைய பார்வையிலெல்லாம் எங்களுக்கு இரக்கம் கிடைக்க செய்தீர். எங்களுக்கு பாதுகாப்பை நீர் கொடுத்தீர். உலக பிரமாண ஆசீர்வாதங்களையும் கொடுத்து ஆசீர்வதித்தீர். விண்ணக ஆசீர்வாதங்களையும் கொடுத்து ஆசீர்வதி திருவிடல் திருத்தத்தோடு எங்களுடைய உள்ளத்துல எழுந்தருளி வந்து ஆன்ம உணவாக, அப்பா எங்களுக்கு ஆன்ம உணவாக, ஆற்றலாக, சக்தியாக, பலனாக இந்த உலகத்தோடு போராடக்கூடிய வல்லமையை, ஆற்றலை நீர் எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் கொடுத்து கொண்டிருக்கிறீர். எங்களுடைய கரங்களை நீர் போருக்கு பழக்கு வைக்கிற தெய்வமாயிருக்கிறீர். எங்களுடைய விரல்களை ஆண்டவரே நீர் போருக்கு பழக்கு வைத்து எங்களுக்கு எதிராக எழுகிற எல்லா விதமான சாத்தான்களோடு போரிட ஆற்றலையும் வல்லமையும் கொடுத்து கொண்டிருக்கிறீர். உமக்கு நன்றி அப்பா. அப்பா, உம்முடைய உமை இருக பற்றி பிடிப்போரே, உமை நம்பி இருப்போரே, உம்முடைய பாதத்தை அண்டி வந்து நீரே என் அடைக்கலம் என்று அறிக்கையிட்டு தன்னுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்தும் ஒவ்வொருவருடைய விசுவாசத்தையும் அப்பா நீர் ஒரு நாளும் விட்டு கொடுப்பதில்லை. நீர் கைமாறு வழங்கி, எங்களுடைய விசுவாசத்திற்கு ஏற்ற கைமாறு வழங்கி எங்களை பாதுகாக்கின்றீர். எங்களுடைய எதிரிகளிடம் இருந்து, எங்களுக்கு தீங்கு செய்ய நினைப்போரிடம் இருந்து, இந்த உலக பிரமாண எல்லா விதமான பாவத்தின் கட்டுக்கள் இருந்து, மரணத்தின் கட்டுக்கள் இருந்து, சாபத்தின் கட்டுக்கள் இருந்து எங்களுக்கு விடுதலை தருகின்றீர். அப்பா, இந்த ஜப வேலையில நன்றி நிறைந்த இருதயத்தோடு உம்முடைய சன்னிதானத்துல நாங்கள் வருகிறோம் ஐயா. நீதிமான்கள் மன்றாடும் போது ஆண்டவர் செவிசாய்க்கின்றார். அவர்களை அனைத்து இடுக்க நின்றும் விடுவிக்கின்றார் என்று சொல்லி இந்த திருப்பாடலை நாங்கள் வாசிக்கின்றோம். உம்முடைய பிள்ளைகள் நாங்கள் நீதிமான்களாக இல்லாவிட்டாலும் உம்முடைய கண்கள் எங்களை நோக்கி பார்க்கிறதற்காக நன்றி அப்பா. உம்முடைய விலையேற பெற்ற ரத்தத்தினால் எங்களை கழுவி, எங்களை சுத்திகரித்து, எங்களை நீதிமானாய் மாற்றினதற்காக நன்றி. ஏழைகளாக இருக்கிற நாங்கள் செல்வராகும்படி நீர் ஏழை ஆனதற்காக நன்றி. பாவிகளாக இருக்கிற நாங்கள் ஓ பரிசுத்தவான்களாக மாற்றப்படும்படி எங்களுக்காக நீர் பாவியானதற்காக நன்றி. நாங்கள் சுமக்க வேண்டிய பாடுகளை நீர் சுமந்து கொண்டதற்காக நன்றி. உம்முடைய விலையேற பெற்ற ரத்தத்தினால் எங்களை முத்திரையிட்டு உமக்கென எங்களை தெரிந்து கொண்டதற்காக நன்றி அப்பா. வெற்றி பெற போர் குதிரைகளை நம்புவது வீண், மிகுந்த வலு உள்ளதாயினும் அது விடுவிக்காது என்று சொல்லி அப்பா நாங்கள் உண்மையே நம்பி இருக்க வேண்டும் என்று, இதோ எங்களுடைய விசுவாசம் நீராயிருக்க வேண்டும் என்று சொல்லி இன்றைய நாள் எங்களை அழைப்பு விடுக்கிறீர். மனிதரில் நம்பிக்கை வைப்போரும், வலுவற்ற மனிதரில் தம் வலிமையை காண்போரும் சபிக்கப்படுவர் என்று சொல்லி உடைய வார்த்தையில எங்களுடைய நம்பிக்கையின் நங்கூரம் நீராயிருக்க வேண்டும் என்று எங்களிடம் நீர் அறிவுறுத்தி கூறுகிறீர். ஆமாண்டவரே, இதோ இந்த உலகத்தை நம்புகிறவர்கள், மனிதரை நம்புகிறவர்கள் பாலு நிலத்து புதர் செடிக்கு ஒப்பாக நீர் கூறுகின்றீர். பருவ காலத்திலும் அவர்கள் பயன் தொடுக்க மாட்டார்கள். பாறை நிலத்தின் வறண்ட பகுதிகளிலும் யாரும் வாழா ஒவ்வொரு நிலத்திலுமே அவர்கள் குடியிருப்பர். மாறாக ஆண்டவரில் நம்பிக்கை வைப்போர் பேறு பெற்றோர். அவர்கள் ஆண்டவரே அவர்களது நம்பிக்கை, அவர்கள் நீர் அருகில் நடப்பட்ட மரத்துக்கு ஒப்பாவர். அது நீரோடியை நோக்கி வேர்விடுகின்றது. வெப்பமிகு நேரத்தில் அதற்கு அச்சமில்லை. அதன் நிலைகள் பசுமையாயிருக்கும். வறட்சி மிகு ஆண்டிலும் அதற்கு கவலை இராது. அது எப்போதும் கனி கொடுக்கும் என்று சொல்லி உம்மை நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கு
எல்லா சூழ்நிலையிலும் எதிலுமே குறைவில்லை, எல்லாவற்றிலும் அப்பா நீர் ஆசீர்வாதமாக மாற்றிக் கொடுப்பீர் என்பதை எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர். ஆமாண்டவரே, எவ்வளவு பாடுகள் வந்தாலும், எவ்வளவு வேதனைகள் வந்தாலும், எவ்வளவு போராட்டங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் சந்தித்தாலும், நீர் எங்களோடு கூட இருக்கும் பொழுது, எங்களுடைய நம்பிக்கை, எங்களுடைய கேடயம், எங்களுடைய கோட்டை நீரா இருக்கும் பொழுது, அப்பா நீர் எங்களுக்காக யாவையும் செய்வீர், செய்து முடிப்பீர் என்று சொல்லி உங்களுடைய வார்த்தையில் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர். ஆண்டவரே, எங்களுடைய இதயத்தில் இருக்கிற எல்லா விதமான வஞ்சகத்தையும், எங்களுடைய இதயத்தில் இருக்கிற எல்லா விதமான தீய நாட்டங்களையும், இந்த உலகத்திற்குரிய காரியங்களையும், சாத்தான் விதைத்திருக்கிற கண்ணிகளையும், சாத்தான் விதைத்திருக்கிற எல்லா விதமான கலைகள், விதைகள், நாற்றுகளையும் நீர் வேரோடு எடுத்து போட்டுவிட்டு, அப்பா எங்களுடைய உள்ளத்தில் ஓ நீர் விரும்புகிற பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ, உம்மை நம்புகிற ஒரு வாழ்க்கையை வாழ, இந்த உலகத்தை நம்பாமல் உம்மை மாத்திரமே நம்பி வாழக்கூடிய ஒரு இருதயத்தை எங்களுக்கு தரும்படி இந்த ஜப வேலையை எங்களை நீர் அழைப்பு விடுக்கிறீர். அப்பா இதோ இன்றைய நாள் நற்செய்தி வாசகத்தில் நீர் சொல்கின்ற அந்த உம்மையின் வழியாக அப்பா அந்த செல்வர் விண்ணக மகிழ்ச்சிக்காக ஏங்குவதை நாங்கள் பார்க்கிறோம். ஆமாண்டவரே, இந்த உலக நாட்களில் வாழும் பொழுது ஆண்டவரே தான் வாழ்ந்தால் போதும், தன் குடும்பம் வாழ்ந்தால் போதும் என்று ஒரு சுயநலத்தோடு வாழ்ந்த அந்த செல்வந்தர், தன்னுடைய வீட்டுக்கு அருகில் இருந்த அந்த பிச்சைக்காரனை, அப்பா அந்த ஏழை மகனை கண்ணோக்கி பார்க்காததுனால இதோ இன்றைய நாளில் அவர் உம்முடைய பரலோக சன்னிதானத்தில் உம்முடைய பிரசன்னத்தில் இதோ அந்த விண்ணக ஆசீர்வாதத்தை அவரால் சுவைக்க முடியாமல் போய்விட்டது. ஆமாண்டவரே, இந்த பூலோகத்தில் வாழ்கின்ற ஒவ்வொரு நாளும் நாங்கள் எங்களுடைய செயல்களுக்கு ஏற்பதான் எங்களுக்கு கைமாறு கொடுப்பீர் என்பதை இதோ இன்றைய நாளில் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர். பவுலடியார் ரோமேருக்கு எழுதிய திருமுகத்தில் ஒவ்வொருவருக்கும் அவரவர் செயல்களுக்கேற்ப கடவுள் கைமாறு செய்வார் என்று சொல்லி ரோமே 2:6 நாங்கள் வாசிக்கின்றோம். அதன் அடிப்படையில் உம் மீது நம்பிக்கை கொண்டு வாழ்ந்த லாசர், அப்பா அபிரகாம் தந்தையுடைய மடியில் அமர்வதை நாங்கள் பார்க்கிறோம். அபிரகாமின் மடியை விண்ணகமாக இதோ யூதர்களுடைய பழக்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். உம் மீது நம்பிக்கை கொள்ளாமல் தன்னிடம் இருந்த பணத்தின் மீதும், பொருள் மீதும், செல்வத்தின் மீதும், அப்பா இதோ அந்த உலகத்தின் மீதும் நம்பிக்கை கொண்டு வாழ்ந்த அந்த செல்வருக்கு கிடைத்தது பாதாளம். ஆனால் உமையே நம்பி வாழ்ந்த இதோ அந்த லாசருக்கு கிடைத்தது ஆபிரகாமின் மடியாகிய விண்ணகம். ஆமாண்டவரே, அந்த விண்ணகத்தை நோக்கிதான் எங்களுடைய கண்கள் பதிய வைக்கப்பட வேண்டும் ஐயா. இந்த செல்வர் பாதாளத்திற்கு சென்றதும் ஆபிரகாமிடம் லாசரின் விரல் நுனியை தண்ணீரில் நனைந்து தனது நாவை குளிரச் செய்யுமாறு கெஞ்சி கேட்கின்றார். மண்ணுலகில் தான் வாழ்ந்த நாட்களில் எல்லாம் மண்ணுலகு சார்ந்தவற்றையே நாடிய செல்வர் பாதாளத்திற்கு சென்றதும் விண்ணக மகிழ்ச்சிக்காக இயங்குவதை நாங்கள் பார்க்கிறோம். ஆமாண்டவரே, அப்படியாக நாங்கள் இந்த உலக வாழ்க்கையில் நாங்கள் இந்த உலகத்தில் வாழும் பொழுதே எங்களுடைய கண்களை விண்ணகத்தை நோக்கி பதிய வைக்க வேண்டும், மேலுலகு சார்ந்தவற்றை நாட வேண்டும். கொலோசியர் 3:1 நாங்கள் வாசிக்கிறது போல மேலுலகு சார்ந்தவற்றையே நீங்கள் நாடுங்கள் என்று சொல்லி எங்களுக்கு பவுலடியார் சொல்லிக் கொடுப்பது போல இந்த உலகத்தில் வாழ்கின்ற கொஞ்ச நாட்களில் இயேசுவே நாங்கள் உம்மை தேட வேண்டும் ஐயா. உம்மை தேடி உம்முடைய திருவுளத்தை நிறைவேற்றக்கூடிய வல்லமையை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். இதோ பிலிப்பியர் 3:20 நாங்கள் வாசிக்கிறது போல விண்ணகந்தான் எங்களுடைய தாய் நாடு. இதோ அந்த விண்ணகத்தை நோக்கிதான் எங்களுடைய கண்கள் பதிய வைக்கப்பட வேண்டும். அதற்காக தான் நாங்கள் இந்த உலக வாழ்க்கையில் போராடி நாங்கள் செபிக்க வேண்டும். இதோ விண்ணுலகு சார்ந்தவற்றை நாடி பணத்தின் மீது, இந்த உலக பிரமாண காரியங்களின் மீது வெறுப்பையும், இதோ பரிசுத்த வாழ்க்கையின் மீது விருப்பத்தையும் பெற்றவர்களாக உம்மீது பற்றிக்கொண்டு, உம்மை பற்றிக்கொண்டு, உம்மை இருக பற்றி பிடித்து கொண்டு, உம்மை நம்பி நீர் விரும்புகிறபடி உம்முடைய வார்த்தையின்படி ஆண்டவரே ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்து பரலோகத்தை நாங்கள் சொந்தமாக்கிக் கொள்ள இதப்பா அந்த ஏழை லாசரை போல் ஆபிரகாமுடைய மடியில ஓமை முகமுகமாய் தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு வரம் தர எங்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அந்த பணக்காரனை போல எங்களை சுற்றி இருக்கிற ஏழைகளை, லாசர்களை நாங்கள் அப்பா ஒரு பொருட்டாக கருதாமல் இருந்திருக்கிறோம் ஆண்டவரே. நாங்களும் எங்களுடைய சுயநலத்தோடு, சுய இன்பங்களோடு வாழ்ந்து அப்பா அந்த ஏழை செல்வந்தரை போல உம்முடைய அன்பு கட்டளைகளுக்கு எதிராக நாங்கள் பாவம் செய்திருக்கிறோம் ஐயா. இந்த ஜப வேலையில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பணத்தின் மீதும், இந்த உலகத்தின் மீதும், எங்களுடைய சுயநலங்களின் மீதும், எங்களுடைய சுய விருப்பங்களின் மீதும் நாங்கள் நம்பிக்கை கொண்டு எங்களுடைய ஆத்மாவினுடைய பரிசுத்தத்தை நாங்கள் இழந்து விடாமல் நீர் விரும்புகிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து விண்ணகத்தை நாங்கள் சொந்தமாக்கிக் கொள்ள எங்களை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய எண்ணங்கள், ஏக்கங்கள், விருப்பங்கள், வாஞ்சைகள் உங்கள் கரத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. குறிப்பாக இந்த தவக்காலத்தின் நாட்களில் எங்களுடைய அன்பு குறைந்து விடாதவாறு, எங்களுடைய விசுவாசம் குறைந்து விடாதவாறு
உம்மீது நாங்கள் நம்பிக்கை கொண்டு எங்களுடைய கண்களை உம்மீது பதிய வைத்து விசுவாசத்தை தொடங்குபவரும் அதை முடித்து வைக்கிறவருமாக உண்மையே நாங்கள் பற்றி கொண்டு வாழ இந்த ஜப வேலையில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் வல்லமை தருவீராக. அப்படி பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னத்தால் நிரப்புவீராக. அன்றாட போராட்டங்களில் சோர்ந்து போய்விடாமல் அன்றவரை எங்களுடைய வேதனைகளில், எங்களுடைய வியாதிகளில், எங்களுடைய துன்ப துயரங்களில், எங்கள் குடும்ப போராட்டங்களில், கடன் பாரங்களின் நிமித்தமாக சோர்ந்து போகும் வேலையில் அன்றவரை ஒரு நம்பிக்கையற்ற சூழ்நிலை, ஒரு இருள் நிறைந்த சூழ்நிலை எங்களை சூழும் பொழுதெல்லாம், மனிதர்கள் எங்களை காயப்படுத்தும் பொழுதெல்லாம், மனிதர்கள் எங்களை நிந்தைக்கும் அவமானத்திற்கும் உட்படுத்தும் போதெல்லாம், பண பாரங்களும் அன்றவரே இந்த குடும்ப பொருளாதார துன்ப துயரங்களும் எங்களுடைய இருதயத்தை சோர்வுறும் செய்யும் பொழுதெல்லாம் நாங்கள் உண்மையே பற்றி கொண்டு வாழ எங்களுடைய நம்பிக்கை நீரா இருக்க அன்றவரே இந்த உலகத்தையும் உலக நண்பர்களையும் உலக மனிதர்களையும் உலகத்திற்கான சூழ்நிலைகளையும் நாங்கள் நம்பாமல் சோர்ந்து போய்விடாமல் இதோ எங்களுக்கு வலுவூட்டுகிறவராகிய உம்மின் துறை கொண்டு எப்பேற்பட்ட படையையும் எப்பேற்பட்ட மதிலையும் எங்களால் தாண்ட முடியும் என்ற அந்த உறுதியான விசுவாசத்தோடு என்னுடைய வாழ்க்கை பயணத்தை நாங்கள் தொடர்ந்து உமோடு கூட சேர்ந்து நடக்க, எங்களுடைய கண்களை உம்மீது பதிய வைத்து, விண்ணுலகின் மீது பதிய வைத்து தொடர்ந்து நடக்க எங்களுக்கு ஒரு விசேஷத்தை வல்லமை கட்டளையிடுவீராக. இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை தனிப்பட்ட ஜப விண்ணப்பங்கள், வாஞ்சைகள், விருப்பங்கள், ஏக்கங்கள், எண்ணங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் நிறைவு செய்து கொடுப்பீராக. தேர்வுகளை எழுதி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை தருவீராக. அன்றவரை படித்தால் எதுவுமே ஞாபகம் வரவில்லையே, தோல்வி அடைந்து விடுவோனோ என்று சொல்லி மன கலக்கத்தோடு, பயத்தோடு, சோர்வோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும், ஞானத்தில் குறைபாடு உள்ள பிள்ளைகளாக, ஞாபக சக்தியில் குறைபாடு உள்ள பிள்ளைகளாக இருக்கிற ஒவ்வொருவரையும் பெயர் பெயராக உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய பரிசுத்த ஆவியான பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பாராக. ஞானத்தின் ஆவியினால், அறிவினால் பிள்ளைகளை நிரப்பி அப்பா கூடவே இருந்த அந்த தேர்வு அறையில் நீர் பிள்ளைகளுடைய கரங்களை பற்றி பிடித்து தேர்வு எழுத சொல்லிக் கொடுப்பீராக. உடைய தெய்வீக பிரசன்னம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிறைவாய் தொடுவதாக, ஆசீர்வதிப்பதாக. மரணப்படுக்கையில் இருக்கிறவர்கள், தற்கொலை எண்ணத்தோடு இருக்கிறவர்கள், திருமண வாழ்க்கைக்காக காத்து கொண்டிருக்கிறவர்கள், ஒரு அதிசயம், ஒரு அற்புதம் இன்று நடக்குமா, இப்பொழுது நடக்குமா என்று சொல்லி அப்பா வாழ்க்கையின் அதிசயங்களுக்காக, அற்புதங்களுக்காக, உம்முடைய தொடுதலுக்காக, உம்முடைய விடுதலைக்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் இன்று இரவே ஒரு விடுதலையை காண்பார்களாக. அப்பா உம்முடைய மகிமையான பிரசன்னம் ஒவ்வொருடைய இருதயத்தையும் அமைதியினாலும் சமாதானத்தால் நிரப்புவதாக. வாழ்க்கையில் அடைக்கப்பட்டிருக்கிற எல்லா கதவுகளும் உம்முடைய நாமத்தினால திறந்து விடப்படுவதாக. அப்படியாக இந்த இரவு நேரம் முழுவதும் நாங்கள் உங்கள் மடியில் படுத்துறங்கணும் ஐயா. இந்த தவக்காலத்தின் நாட்களில் இன்னுமாய் நாங்கள் உண்மை ஆழமாய் ஆழமாய் அறிந்து அன்பு செய்து எங்களுடைய வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் ஒப்புக் கொடுக்க, உம்முடைய பாடுகளோடு எங்களுடைய பாடுகளை இணைத்துக்கொள்ள எங்களை பலப்படுத்துவீராக, எங்களை வழிநடத்துவீராக. எல்லா துதிகன மகிமை ஆராதனைகளை அப்பா ஏறெடுத்த ஒவ்வொரு ஜப விண்ணப்பத்தை இருந்தவரும் இருக்கிறவரும் சர்வல்லவரும் ஆகிய உடைய பரிசுத்த நாமத்திற்கு ஏறெடுத்து ஜெபிக்கிறோம். ஜபம் கேளும் ஜீவனுடைய நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசு ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் ஏண்டிக்கொள்ளும். ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இச்சப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்களினிய இரவு வணக்கம்.